விரைவு செய்திகள். தமிழகத்தில் இதுவரை 3,50,20,070 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். சென்னை கிண்டி மடுவங்கரையில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் சிறப்பு முகாமில் அவர் பங்கேற்று பேசினார். 3 மாணவர்களுக்கும் 3 ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்று என்பது செப்டம்பர் 1 அன்று பள்ளி திறந்ததாலே ஏற்படவில்லை என்றும் அவர்களுக்கு ஏற்கனவே பாதிப்பு இருந்திருக்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் புதிய கண்ணியம்மன் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார். இதன்படி மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடுதல், தீவன பயிர் வளர்த்தல் மற்றும் வேளாண்மை கால்நடை துறைகள் சார்பாக 52 விவசாயிகளுக்கு 5,64,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சொட்டுநீர் பாசன கருவி, பசுமை குடில் மற்றும் நிரந்தர பந்தல் அமைத்தல் என 13 பேருக்கு 15,50,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்தும் வகையில் பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் கீழப்பள்ளூர் அரசு ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் 7 ஆசிரியர்கள் என 8 பேருக்கு மாநில நல்லாசிரியர் விருதை அமைச்சர் வழங்கினார். மேலும் பாராட்டு சான்றிதழையும் 10,000 ரூபாய் பரிசுத் தொகையும் அமைச்சர் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் 9 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் வழங்கினார். 8 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளுக்கு 1 தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் வரும் காலங்களில் அதிக அளவில் ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருதை பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். உலக ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ளும் சென்னை பெருநகர காவல் தலைமை காவலருக்கு 75,000 ரூபாய் நிதியுதவியை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வழங்கினார். அடையாறு போக்குவரத்து காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் புருஷோத்தமன் 8 முறை மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் வென்றுள்ளார். காவல்துறையினருக்கான அகில இந்திய போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்நிலையில் உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் வரும் 1 தேதி முதல் நடைபெறும் உலக ஆணழகன் போட்டியில் அவர் கலந்து கொள்கிறார். வேளாங்கண்ணி தேர் திருவிழாவை ஒட்டி பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்தில் வரும் 7 தேதி நடைபெறவுள்ள தேரோட்டத்தை பொதுமக்களும் பக்தர்களும் தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 7 தேதி பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்றும், வேளாங்கண்ணி ஆலயத்தை சுற்றியுள்ள வர்த்தக வளாகங்கள் மற்றும் கடைகள் வரும் 8 தேதி வரை செயல்பட தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.